வணக்கம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு வகையான படங்கள் வரும். இப்போ சமீபத்தில் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மியாக எடுக்கப்பட்ட படங்கள், ஆனால் வந்து கதையம்சம் உள்ள படங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 4-5 படங்கள் பார்க்குறோம். ஆனால் பொதுவாக தமிழ் சினிமாவோட இலக்கணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சபட்ச நடிகர்களோட படங்களுக்கு தான் தியேட்டர்களுக்கு வந்து மக்கள் படையெடுத்து வரக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தியேட்டருக்காரங்களும் உச்சபட்ச நடிகர்கள் வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணணும், அப்படின்னா தான் தியேட்டர் தொழில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து கொரோனாக்கு அப்புறம் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய பிக்கப் ஆச்சு, டாக்டர் படம் சிவகார்த்திகனோடது அது கொஞ்சம் பிக்கப் ஆச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் விக்ரம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அதெல்லாம் பெரிய லெவலில் மக்களை வந்து தியேட்டர் நோக்கி படையெடுக்க வச்சுது. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜெயிலரோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகமே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மனுஷனுக்கு 72 வயசு ஆச்சு. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது முத்து படம் தான் வந்து ரஜினிக்கு கடைசி படம் அப்படின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் படையப்பான்னு சொன்னாங்க, அப்புறம் பாபான்னு சொன்னாங்க, பாபா வந்து ஃப்ளாப் ஆச்சு, அதுக்கப்புறம் இதோடு முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, அப்புறம் சந்திரமுகியில் வந்தார், அப்படி வரிசையாக ஒவ்வொரு இதாக நீண்டுக்கிட்டே போச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகி சிங்கப்பூர் போய் அவர் இறந்துலாம் பெரிய லெவலில் நியூஸ் வந்து நிறைய மக்கள் அவருக்காண்டி மொட்டை அடித்து அவர் கிட்னி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணி வந்து அடுத்தடுத்த படம் பேட்டை பயங்கர ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அண்ணாத்த சறுக்குச்சு. ஆக்சுவலாக அப்போது வந்து பயங்கர நிலைப்பாடுகள், ரசிகர்கள்லாம் வந்து அவர் ஒரு சராருக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஒரு வலதுசாரி தத்துவம் அப்படின்னு சொல்லிலாம் அவரை வந்து இது பண்ணாங்க. பட் படமும் கதையும் ஒரு மாதிரி இருந்ததுனால அது சரியாக போகலை. ஆனால் வந்து இப்போ மீண்டு திருப்பி அடுத்த கட்டத்துக்கு அவர் வந்திருக்க படம் தான் அந்த ஜெயிலர். ஸோ ஜெயிலர் அவரோட என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட, அதாவது ரஜினி படனால இன்ட்ரொடக்ஷன், அதாவது ஒரு அறிமுக காட்சியே பயங்கர அப்ளாஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு பூஜை ரூம்குள்ளே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, டக்குனு கதவு திறக்கிறாரு, அதான் இன்ட்ரொடக்ஷன். அதுபோல் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷட்டில் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப நார்மலாக ஒரு வயசான ஒருத்தர் வீட்டிலேருந்து, அதாவது ரிட்டையர்டாகி வீட்டில் இருந்தால் ஒரு பெரியவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க விடுவாங்க, ஷூ துடைக்கிறதுலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த ரோலை வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். அதுபோல் அந்த படத்தில் வந்து அவருக்கு அந்த உடல் வாகு, இந்த படம் இல்லை ரஜினி அப்படின்னாலே அந்த காலத்துலேருந்து ஒரே மாதிரியான அந்த உடல் வாகை மெயின்டைன் பண்ணுறது, அது அவருக்கு வயசை வந்து பெருசாக காட்டலை அப்படின்னு சொல்லலாம். அந்த உடம்பை வச்சுட்டு அவர் நடந்து போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஸ்டைலிஷ் எல்லாமே அப்படி இருக்கிறது அவர் ஒரு பெரிய பிளஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சில இடத்துல நடக்கும்போது கூட கொஞ்சம் வயசு தெரிஞ்ச மாதிரி இருந்தது, அதை அதை வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது. அப்போ வசனங்களும் வந்து டைலாக் டெலிவரிலாம் வந்து அடிச்சிக்க முடியாது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு ஒரு ஆரா ஒரு ஒரு தேஜஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு கேரக்டர் ரஜினி. அதே போல் வந்து இந்த காமெடி காட்சிகள், அதை குறிப்பாக வந்து யோகி பாபுவோட அந்த காரில் போகும்போது உள்ள பேச்சு காமெடியாக இருக்கட்டும், விடிவி கணேஷோட இல்லை வினாயம் வில்லனோட அப்படின்னு படம் நெடுக வந்து ரஜினி காமெடிலையும் வந்து சூப்பராக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எமோஷ்னல் நிறைய எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த அந்த பேரனோட பேசி விளையாடுற கொஞ்சி விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை பையனோட எமோஷ்னல் கனெக்ட்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. த்ரூ அவுட் த மூவி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸால் வேற லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த சின்ன வயசு ரஜினியும் வந்து இன்னமும் 72 வயசுங்கிறத நம்பவே முடியல, அந்தளவுக்கு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா வந்து கோலமாவு கோவிக்கலாம், அப்புறம் டாக்டர், அதுக்கப்புறம் பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்து எல்லாரோட எல்லாத்துலேயும் திட்டு வாங்கி ஏன்னா பீஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தை கமிட் ஆகிட்டாரு. இந்த படம் வந்து பயங்கரமாக பண்ணணுமா பண்ணக்கூடாது அவரை அந்தளவுக்கு போட்டு புண்ணாக்கிட்டாங்க. ஏன்னா இவர் அந்த அந்தளவுக்கு பயங்கர ப்ரெஷரோடு அந்த படத்தை எடுத்தார் ஆக்சுவலாக. பட் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டார்க் காமெடி, டார்க் ஹியூமர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெல்சனுக்கு அது வந்து கைவந்த கலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. லைட்டாக அப்படி ஆரம்பிக்குது படம், ஒரு ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்கிறது இந்த
சிலை கடத்தல் பற்றியான படம், எப்படி டாக்டர் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் இருந்துச்சோ, கோலமாவு கோயில எப்படி இந்த ட்ரக்ஸாக இருந்துச்சோ, இந்த இது வந்து சிலை கடத்தலை பற்றியான ஒரு லைஃப் நம்ம ரியல் டைம் நடக்கிற கதை தானே அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மாஃபியா மாரி கொண்டு போய் அதில் வந்து அப்படி சூப்பராக போய் பக்கவா எலிவேட் பண்ணுறாரு ரஜினியை. அதுதான் வந்து உண்மையிலே பாஷா ரேஞ்சுக்கு எலிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும், பாஷா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு இதாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்த ஹாலிவுட் மூவிலாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த நிறைய மல்டி ஹீரோஸ்லாம் ஜாயின் ஆவாங்க இல்லையா, அவெஞ்சர்ஸ் மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சரியான கான்செப்ட் பிடிச்சிருக்காரு. எப்படின்னா ரஜினி வந்து ஜெயிலராக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு ஜெயில் இல்லை, திகார் ஜெயில், டெல்லியில் உள்ள திகார் ஜெயிலில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய கிரிமினல்ஸ் கூட கனெக்ட் இருக்கு. நல்லதாக பண்ணுறாரு. ஸோ சார் உங்களுக்காக நான் என்ன நாள் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இல்லை நான் அவசியம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அந்த கேரக்டர் இருக்கும், முத்துவேல் பாண்டியன். ஆனால் அது அது பெரிய லெவலில் அது அந்த பேர்லாம் யூஸ் ஆகலை படத்தில், பேர் முத்துவேல் பாண்டியன் அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அவருக்கு வாழ்க்கையில் அப்படி வரும்போது ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொருத்தர் வராங்க. எக்ஸாம்பிள் சிவராஜ்குமார் வராரு, மோகன்லால் வராரு, சுனில் வராரு, ஜாக்கி ஷ்ரப் வராருங்க, இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, பேன் இண்டியா படமாக மாற்றிடுறாங்க அந்த படத்தை. ஸோ அதுதான் அதுக்கு யூஸ் ஆகிருக்காங்க. நல்ல கான்செப்டோடு அவர் பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஜெயில் பிளாட்டு எல்லாமே நல்லா இருந்தது படத்தில். அடுத்த பாசிட்டிவ் அனிருத். உண்மையிலே வந்து பாடல்கள் ஏற்கனவே ஹிட்டு, அந்த காவாலா பாட்டு, அப்புறம் இந்த பாட்டும் செம ஹிட்டு, ரஜினியோட தலைவர் அளப்பறை, மற்ற எல்லா பாடல்களும் நல்லா இருந்தது. அது போக பிஜிஎம் வந்து நல்ல சவுண்ட் சிஸ்டம் உள்ள தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லனாக நடித்திருக்கின்ற விநாயகம் அவர்கள். விநாயகம் வந்து திமிரு படத்தில் வந்து நோண்டி நோண்டி ஒரு கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருந்து, யாரெல்லாம் இவன் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தமிழில் அவருக்கு பெரிய ரோல்கள் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பு, குறிப்பாக வந்து அவர் டான்ஸ் ஆடுறது, அந்த அது மாதிரி அந்த ஒரு சீனில் வந்து 10 ரூபா கண்ணி பிச்சை எடுக்குது ஐயா, அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர மாடுலேஷனில் அதே நேரத்தில் மூர்க்கத்தனமான ஒரு வில்லனாகவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நான் சொன்ன மாதிரி கெஸ்ட் ரோலில் வர்றவங்க சிவராஜ்குமாராக இருக்கட்டும், அவருக்கும் அந்த கெத்தோடு வந்து யார் நினச்சி அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், மோகன்லாலும் வந்து சார் உங்களுக்காண்டி நான் எனி டைம் சார் ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர், கெஸ்ட் ரோலுக்குள்ள டைலாக் அப்படி இருந்தது. அதே போல் ஜாக்கி ஷெராஃபும் அப்படி தான், அவர் அவருக்கும் ரெண்டு கெட்டப் கொடுத்தாங்க, மீசா ஒன்று பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ்பேக்கில், இன்னொரு இதில் நார்மலாக ஹெச் ராஜா மாதிரின்னு சொல்ல கிண்டில் அடிச்சுட்டு இருந்தாங்க, அவரை மாதிரி ஒரு ரோலு. பீகாரில் வந்து அவர் மாடுகளோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. சுனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோலாக இருந்தது. ஆக்சுவலாக சுனில் என்ட்ரி ஆகும்போதே வரிசையாக ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டுருவான். அதில் ஒருத்தன் வந்து இவன் வந்து யூடியூபரு, உங்கள் படத்தெல்லாம் வந்து கிண்டில் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்து, நீ அடுத்த படம் என் படத்தை எடுக்கிற, அந்த படத்தை வந்து வேறு எந்த யூடியூபரும் கிண்டில் அடிக்காத மாதிரி நீ எடுக்கணும், இல்லை நீ செத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ சட்டை மாற அண்ணன் ஞாபகம் வந்துட்டு போச்சு. ஸோ அப்படியாக வந்து படத்தில் வந்து தமன்னா கூட கெஸ்ட் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, காமெடியாக ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்சுவலாக. அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ்வு, அதாவது ஆக்ட்ரஸ் எப்படி வந்து லவ்வை வந்து அதாவது நல்ல இதுக்காண்டி ஏன் கேரிங்காண்டி ஏங்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு போயிருப்பார் அந்த இடத்துல. ஸோ இது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸாக நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. வசந்த் ரவி வந்து ரஜினிக்கு பையனாக நடிச்சிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு ஓகே, பட் ஸ்டில் அவருக்கு ஏதோ ஒன்று ஃபேஸில் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு நல்ல நடிகராக கூட போட்டிருந்துருக்கலாம், நல்ல அழுத்தமான ரோல் ஆக்சுவலாக. இது மாதிரி ரம்யா கிருஷ்ணன், நீலாம்பரி 24 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ அது லைட்டாக அப்படி வராங்க, ஒரு எமோஷனலாக அப்படி போகுது. ஸோ ரித்துராக்ஸில் வர அந்த சின்ன பையன் வந்து சூப்பரான ஆக்டிங்கு, அந்த வழக்கம் போல் யூடியூப் சேனல் நடத்துறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் டைலாகு. யோகி பாபு வந்து அஃப்கோர்ஸ் இவர் படத்தில் டிஃபால்ட்டு, யோகி பாபும் ரெடிங் கிங்ஸ்லேயும், ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வி டிவியும் அப்படி தான், அவரும் அந்த ரோலில் நடிச்சிருந்தார். அப்புறம் வைபவோட அண்ணன், அவர் தான் தமன்னாவோட ஜோடி. ஸோ அவரும் அவரோட பங்குக்கு விக்கு கழட்டி கழட்டி மாட்டினார். ஸோ அந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் மிஸ்டேக்ஸ் படம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக படம் ஃபுல்லான்னு சொல்கிறதோட ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொல்லணும். ஏன்னா ரஜினி சரமாரியாக தலையை துண்டா வெட்டுறாரு, கொலை பண்ணுறாரு,
ஆனால் அவர் வந்து போலீஸ் பெருசாக வந்து எதுவுமே பார்த்த மாதிரி தெரில. அவர் என்ன தான் அவர் ஜெயிலரு போலீஸாக இருந்தால் கூட அவருக்கு எந்த வித த்ரெட்டோ எதுவுமே இல்லை. அவராக போய் அந்த விடிவி கணேஷ்ட்ட போய் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓடிசே நம்ம இது வந்து மென்டல் சர்டிஃபிகேட்லாம் அதெல்லாம் கேட்குறாரு. பட் இருந்தாலும் அது போலீஸ் வந்து யாருமே தேடி வரல அப்படிங்கிறது கொஞ்சம் லாஜிக் சொதப்பலாக இருந்தது. அதே போல் வந்து இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ சூப்பராக இருந்ததோ அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய கேரக்டர்ஸ், அதாவது ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு, அது சூப்பராக கிறிஸ்பியாக முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை திணிச்சு யார் யாரெல்லாமோ எங்கெங்கெல்லாமோ வந்து வராங்க, அது வந்து கொஞ்சம் டூ மச் படனா, அதாவது ரொம்ப சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அதேமாதிரி திகட்டுச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் திடீர்னு ஒரு சீனில் பார்த்தா கிஷோர் கூட வந்துட்டு போகிறாரு, எவ்வளோ பெரிய ஆக்டரியா அவர், அவரை வந்து ஒரு கமெண்டோ மாதிரி ரஜினி செலவு அடிச்சுட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு வந்து அது போர் அடிக்க வச்சது, கொஞ்சம் இழுவையாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வேறு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மொழியில் வந்து வசூல் சாதனை செய்ய போகுது அப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மொழிகளில் உள்ள நடிகர்களும் இதில் இருக்காங்க ஆல்ரெடி. வசூல் சாதனை செய்ய போகுது, ஒரு ஜெயிலர் ரெக்கார்ட் மேக்கர். வணக்கம்.